ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சொல்ல வர எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது ஏன்னா இன்றைக்கி சூப்பரான ஒரு மாசான டாஸ்க்கை வந்து நம்ம பிக்பாஸ் அவர் கொடுத்துருக்காங்க டான்ஸ் மாரத்தான் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய விதமான கேரக்டர் சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த டான்ஸ் மாரத்தான் டாஸ்க் கொடுக்கும்போதே ஒரு பெரிய ஒரு பிக் பாஸ் கொடுத்துருந்தார் என்னன்னா இந்த கேரக்டரை யாருமே தயவு செஞ்சு அவமானப்படுத்தக்கூடாது கலாய்ச்சிடக்கூடாது ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு இது இந்த 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 கேரக்டருக்கு தனித்தனியாக ரசிகர்கள் வெளியே இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு இப்பன்னில் ஒவ்வொரு வருஷமும் இந்த இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துட்டே இருக்காரு ஆனாலும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்த சில புள்ளி கேங் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சொல்கிற விதிமுறைகள் எதையுமே வந்து மதிக்கிறதே கிடையாது இதை மட்டும் எப்படி மதிப்பாங்க ஆப்பிடமாக தான் இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான தப்பை பண்ணியிருக்காங்க ஏன்னா தினேஷ் அவர்கள் இன்றைக்கி போட்ட கேரக்டர் வந்துட்டு நம்ம ரஜினி சார் அவர்களுடைய படையப்பா கேரக்டர் பட் அந்த கேரக்டருக்காவது இன்றைக்கி வந்து வாட்டி மதிப்பு கொடுத்துருக்கலாம் பட் அவங்க என்ன பண்ணுவாங்க எப்பயுமே வந்து தினேஷை கலாய்க்கிற மாதிரி இந்த வாட்டி வந்துட்டு தினேஷை பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டு அந்த கேரக்டருக்காவது மதிப்பு கொடுத்து கம்முன்னு வாயம் மூடிட்டு இருந்திருக்கலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் ரஜினி சார் அவருடைய கேரக்டர் போட்டிருக்கும் போது எதுவுமே ஏன்னால் ஒரு சில இடங்களில் நீங்கள் அந்த ரியாலிட்டி ஷோலேயே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில கேரக்டர் இப்போ தளபதி விஜய் மாதிரியோ இல்லை தலை அஜித் மாதிரியோ போட்டால் கூட பேசவே மாட்டாங்க ஏன்னால் அவங்களும் தனியாக வந்துட்டு செயல்பட்டாலும் இருக்காங்க போது இவங்க அதுக்கு கொஞ்சம் வாயம் மூடிட்டு இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவரோட அந்த கேரக்டர் பார்த்துட்டு இவரை பார்க்குறதுக்கு ரஜினி சார் மாதிரிலாம் டோராமா இருக்குன்ற மாதிரி கலாச்சி விட்டாங்க அவருக்கு செம டென்ஷன் ஆகிடுச்சு அதை வந்து இந்த பக்கம் ரொம்ப வைகை மாதிரி வேஷம் போட்ட விக்ரம் கிட்ட வந்து சொல்லி கடுப்பாக வராரு அதுக்கப்புறம் சொல்லிடுறாரு நான் வந்து இந்த வேஷம் போட்டதுக்கு என்னை கலாய்க்கிறாங்க எனக்கு மெச்சூரிட்டி இருக்குது நான் எப்படி திரும்ப வந்து பதிலீடு கொடுக்கணும் எனக்கு தெரியும் இதே அவங்க போகும்போது அவங்களுக்கு முத்தழகன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் செத்தழகுன்னு கூப்பிட்டா அவங்களுக்கு ஓகேவா அப்படி கேட்கும்போது சம மாதம் இருந்துச்சு இந்த விஷயத்த பூணிமா கட்ட அதுக்குன்னு அப்படியே உட்காந்து அழ ஆரமிச்சிருவாங்க தினூஷனியை வந்துட்டு எப்போ பார்த்தாலும் பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ஒரு ட்ராமா ஃபேக்கான ஒரு ட்ராமாவை வந்துட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் அழ ஆரமிச்சிருவாங்க காலையில் உட்காந்து அழுது வராத கண்ணீரை வரவழிச்சு இல்லைன்னா எச்சி தூட்டு கண்ணில் ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி கேவலமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு அதான் சொல்கிறேன்னு வார வாரம் பார்த்தீங்கன்னா தினேஷை தாக்குறது அவங்க தான் ஆனால் அந்த கேமரா கான்சியஸாக அதாவது கேமராவில் இதெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்ச அந்த நாமினேஷனாக இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சில டாஸ்கில் வந்துட்டு வேணுட்டுமே வந்து தினேஷ் மேலே ஒரு பெரிய பழியை போட்டு பேசின இவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி இந்த வாரம் கிடைக்க போகுது ஏன்னா அவர் போட்டுட்டுருக்கிற கேரட்டு நம்ம ரஜினி சாரோட கேரட்டு ஸோ இதை வந்து கலாச்சாரத்து தினேஷே கிடையாது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரஜினி சார கலாச்சாரம் மாதிரி தான் இது போகும் கண்டிப்பாக கமலஹாசன் ரஜினி சாரோட திக்கஸ்ட்டு ஃப்ரெண்டுன்றதுனால மேபி இதை வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பில் இருக்குது பட் பிக் பாஸ் வீட்டில் கமல்ஹாசன் அவருடைய போக்கு வேறு மாதிரி எங்கேயோ திசை மாதிரி போகிறதுனால கேட்கவும் மாட்டார்ன்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க இது என்ன நடக்கப்போ தெரியல ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த எல்லை மாரி மாயாவும் பூர்ணிமாவும் எல்லாரையும் மார்க் பண்ணி கலாச்சிகிட்டு இருக்காங்க பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தினேஷ் மேலே பழைய போகிறாங்க இவர் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுறாருன்னு இது நீங்கள் என்ன சொல்லுவாரிங்க உண்மையிலே தினேஷ் தான் பண்ணுறாரா இல்லை மாயாவும் பூர்ணிமாவும் பண்ணுறாங்களா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே